தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் முக்கியமான சில செட்டிங்ஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது எதுக்காக நமக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு தோட நான் சொல்கிறேன் நாம் பொதுவாக நிறைய வெப்சைட் வந்து நம்மளோட மொபைலில் பார்ப்போம் அதாவது எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி அந்த வெப்சைட்டை பார்க்கும்பொழுது எந்த பேஜை ஓப்பன் பண்ணாலும் அதனுடைய ஹிஸ்ட்ரியானது நாம் எந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசருடைய ஹிஸ்ட்ரியில் அது போய் சேவ் ஆகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைச்சா ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம டெலிட் பண்ணுவோம் ஹிஸ்ட்ரியில் டெலிட் பண்ணிவிட்டு முடித்ததுக்கு அப்புறமா கூட நமக்கு என்ன பண்ணுன்னா வேற ஒரு இடத்துல அந்த எந்த வெப்சைட் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வெப்சைட் ஆனது உங்களுடைய ஃபோன்லேயே வேற ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது எந்தெந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது எங்கெங்கெல்லாம் போய் இதை டெலிட் பண்ணால் அந்த வெப்சைட் நம்மளால் வந்து டோட்டலாக நம்மளுடைய மொபைலில் இருந்து வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எந்த மாதிரி வெப்சைட்டுன்றது ரொம்ப முக்கியம் அந்த வெப்சைட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அது தொடர்பான சில விளம்பரங்கள் அடிக்கடி நமக்கு வர ஆரம்பிக்கும் இது யூஸ்வல்லாக இருக்கிறது அதனால அந்த மாதிரி தேவையில்லாத சில விளம்பரங்கள் நமக்கு வருதுன்னு சொன்னால் அந்த விளம்பரங்களை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் முக்கியமாக இப்போ ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய எந்த வெப்சைட் நம்ம பார்க்குறோமோ அந்த வெப்சைட் எந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது ரகசிய இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது அதை நம்ம பார்க்க போகிறோம் பேரலெலாம் தேவையில்லாத விளம்பரங்கள் நம்ம எந்த வெப்சைட் பார்க்குறோமோ அதனுடைய விளம்பரங்கள் தொடர்பான அந்த விளம்பரங்கள் படங்கள் வந்ததுன்னு சொன்னால் அதையும் நாம் எப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாம் மொபைலில் பார்த்த ஹிஸ்ட்ரி எல்லாமே எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு உங்களுடைய மொபைலிலிருந்து குரோம் பௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் க்ரோம் பவுசரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணா இந்த இடத்துல நம்ம பார்த்த ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு என்னென்ன பேஜ் நம்ம ஓப்பன் ஆச்சோ அந்த பேஜ் எல்லாமே இங்கே இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த பேஜை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க இது ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் டேட்டா வந்து கிளியர் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு வழி இதெல்லாம் இல்லாமல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணால் மட்டும் பத்தாது அந்த எந்த ஹிஸ்ட்ரி எந்த வெப்சைட் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லாம் வேறு ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன் அது வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா அதே த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு குரோம்போசரில் இருந்து த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அது இந்த ஹிஸ்ட்ரிக்கு கேடெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸை க்ளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா சைட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சைட் உள்ளே போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே டெலிட் பண்ணிட்டேன் என்கிட்ட இருந்தது எல்லாமே ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் நமக்கு இது வந்து இது இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னனால வந்து வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க எல்லாமே இங்கே காமிக்கும் இங்கே காமிச்சுதுன்னு சொன்னால் அதுக்கு கீழே கிளியர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் கிளியர் ஸ்ட சைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் ஆகிடும் ஒரு சில முக்கியமான வெப்சைட் மட்டும் க்ளீன் ஆகாது இதை நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு க்ளீன் ஆகாம அது வந்து பெண்டிங்லேயே காமிக்கிது மற்றபடி வேறு இல்லை இது வந்து ஒரு மெத்தட் அடுத்த நான் ஏற்கனவே சொன்னேன் எந்த ஒரு வெப்சைட் நம்ம பார்த்தாலும் சில வெப்சைட்டுடைய ஆட்ஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ஆட்ஸை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களோட சிஸ்டத்தோட செட்டிங்கில் போங்க உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ்க்கு உள்ள போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கூகுளை ஓப்பன் பண்ணுங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஆட்ஸை கிளிக் பண்ண உடனே ஓபிடி அவுட் ஓபிடி அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் அப்படின்னு இருக்கும் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக டிசேபிள் இருக்கும் இதை நீங்கள் எனபிள் பண்ணி வைங்க அதாவது ஆன் பண்ணி வைங்க இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தேவையில்லாத ஆட்ஸ் வர்றது எல்லாமே உங்களுக்கு தவிர்க்கப்படும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இது தொடர்பான எந்த ஒரு சந்தேகம் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்